ஸ்ரீவான் வெங்கடநாதாரிய கவிதா கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதஸ்தாந்ததாகிருதி யஸ்ய வாக்ருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசிராணநபத்ததீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே ஸ்ரீவத்சின்ஹமிஸ்ரேப்யஹ நம உக்திமதீமஹே யதுக்தய ஸ்ரீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். ஆழ்வான் எம்பெருமானுடைய கருணையை பற்றி சொல்லிட்டு வர, சாஸ்திரைஹி அநாதி நிதனைஹி ஸ்மிருதிபிஹி ஸ்வதீய திவ்யாவதார சரிதைஹி சுபயாச்ச திருஷ்டியா நிஸ்ரேயசம் ஏது உபகல்பயசி பிரஜானாம் சா தத்கிருபாஜலதி தல்லஜ வல்கிதஸ்ரீஹி என்று 59வது ஸ்லோகத்துல சாதிச்சார். இதனுடைய அர்த்தத்தை போன உபன்யாசத்துல பார்த்தோம். இதுல நான்கு வழிய சொல்லி சொல்றார் பெருமாளுடைய அனுகிரகம். அநாதி நிதனைஹி சாஸ்திரைஹி, ஆரம்பமும் அழிவும் இல்லாத சாஸ்திரங்களாலையும், இங்க சாஸ்திரம்ன்றது வேதத்தை சொல்லி சொல்ற, ஸ்மிருதிகளாலும் எம்பெருமானுடைய அவதார சரித்திரங்களாலும் அவருடைய கடாட்சத்தினாலையும் நமக்கு மோட்சத்தை பெறுவதற்கு ஒரு வழி காண்பிக்கப்பட்டது. இது கேவலம் பெருமாளுடைய கிருபையினுடைய காரியம்தான், வேற எதுவுமே கிடையாது. ஆகையால இவ்வளவு பெரிய உபகாரத்தை தேவர் கருணையினால பண்ணினர் என்று பெருமாளிடத்துல விசேஷமாக சாதிச்சார். இப்ப ஒரு அற்புதமான விஷயம், சத்தியமான விஷயத்த சொல்லப்போறேன். இப்ப இதுக்கு முன்ன சொன்னது அசத்தியமான அர்த்தம் இல்லை, இப்ப சொல்ல போற விஷயம் இருக்க பிராக்டிக்கலா நாம நிச்சயம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதை இந்த 60வது ஸ்லோகத்துல சாதிக்கிற. ஹைஹந்த ஜந்துஷு நிரந்தர சந்ததாத்மா பாப்மாஹி நாமபத கோயமச்சிந்த சக்தி யஸ்வத் கிருபா ஜலதிமப்யதிவேல கேல என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்படி ஒரு சுஷ்ய கருணா மூர்த்தியாக பெருமாள் எழுந்தருள் இருந்திருக்க, கருணா ஜலதியாக பெருமாள் எழுந்தருள் இருந்திருக்க, அது எல்லாமே அந்த பெருமாளுடைய கருணை ஸ்வத்கிருபா ஜலதி தல்லஜ வல்கித ஸ்ரீஹின்னு சொல்லி சொன்னார். எம்பெருமானுடைய கிருபையாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலிருந்து தல்லஜ வல்கித ஸ்ரீஹின்னு சொல்றதுனால என்னன்னா, ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரம் அலைகள் கிளர்ந்து எழுந்த மாதிரி அது இருக்கு. சமுத்திரத்துக்கு சோபையே அலைகளுக்குண்டுதான் சோபை. அந்த சமுத்திரம் கிளர்ந்து எழுந்ததுனாக்க அப்ப வரக்கூடிய சோபை எப்படியோ அந்த மாதிரி எம்பெருமானுக்கு சோபையை கொடுக்கக்கூடியது கருணை என்று சொல்லி சொன்னார். அதுக்குதான் விஷகிரி கிரகமேதிகுணாக போதபலைஸ்வரிய வீரிய சக்தி முகாக தோஷா பவேயுரேட்டே எதி நாமதையே துவயாவினா பூத்தான்னு, எம்பெருமானுக்கு உண்டான ஜான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ்னு என்ன சொல்லக்கூடிய ஆறு குணங்களும் கூட அந்த குணன்ற சப்தத்துக்கே
வாச்சகமாக சொல்லப்படும் பொருளாமல் பொருள் இல்லாமல் ஆயிடுமா? அதுவே தோஷமாக போயிடும். எதி நாமதையே ஸ்வயாவினால் பூத்தான். இப்போ ஒரு அதனால கருணையினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி சொன்னேன். பெருமாள் இந்த கருணை நம்ம மேல விழுவதற்கு நாம எதனா பண்ணணும்னு பெருசா எதிர்பார்க்கிறேரா? பெருமாளுடைய கருணை இருந்துருக்க யாரோ சில பேர் மேலதான் விழும், சில பேர் மேல விழாதுன்னு எதனா இது உண்டா? கருணையினுடைய நிர்தேசம் என்னன்னே சொல்ல முடியாத இருந்துருக்கு. அப்போ கருணை சொல்லி சொல்ற பெருமாளுடைய கருணை எல்லார் மேலேயும் எல்லா சமயத்திலையும் விழத்துக்கு சித்தமாக இருந்துருக்கு. பிரசக்த மதுனாவிதி பிரணிகிதை சபரியோதகை சமஸ்த துரிதட்சிதா நிகமகந்தின சொந்தையே அசேஷம் அவிசேஷத திரிஜக தந்தனாத்ரீசிதுகு சராசரம் அசீகரக சரண பங்கஜேனாங்கிதம்னு சுவாமி தேசிகன் தயா சதகத்துல சாதிக்கிறார். அந்த பெருமாள் திரிவிக்ரமாவதாரம் எடுக்கிற அந்த திரிவிக்ரமாவதாரம் எடுத்து லோகத்துல எத்தனை சேதனங்கள் உண்டோ அத்தனை சேதனங்கள் மேலையும் அந்த பெருமாளுடைய திருவடி ஸ்பரிசம் படும்படியாக பண்ற அசேஷம் அவிசேஷதா என்கிற ஒரு வார்த்தையை சொல்ற. அசேஷம் மிகுதியில்லாததாகவும் அசேஷம் அவிசேஷதா இன்னார் இனியார் என்று சொல்லாமல் எல்லாருடைய தலைமையிலையும் அந்த பெருமாளுடைய திருவடி பட்டு எல்லாரையும் பாக்கியவான்களாக ஆக்கிறார் என்று இந்த சொல்றோம். அப்படி பெருமாள் தன்னுடைய அடியேன் சுவாமி, அடியேன் சுவாமி, அடியேன் அடியேன் சமிக்கணும் கேக்குறது விட்டு விட்டு கேக்குறது இப்ப கேக்குறது நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குறது சரியா? இப்ப நல்லா கேக்குறது. சரி நான் கிட்ட வச்சிருந்து பாக்குறேன், கிட்ட வச்சிருந்து பாக்குறேன். அசேஷம் அவிசேஷத்தா திரிஜகதஞ்சநாத்ரீசிதுஹு. இப்ப சரியா கேக்குறது இல்லையா? கேக்குறது சுவாமி. அசேஷம் அவிசேஷத்தா அடியும் கேக்குறது. அசேஷம் அவிசேஷத்தா திரிஜகத சரி அசேஷம் அவிசேஷத்தா திரிஜகத் அஞ்சனாத்ரி சித்துன்னு சொல்லி சொல்ற அந்த திருவேங்கடமுடியானுடைய திருவடி எல்லார் மேலையும் பட்டு எல்லாரும் தன்னை சேர்ந்தவன் தான் சொல்லிக்கிறதுக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறவள் இந்த தயாதேவி தான், கருணை தான் என்று சொல்ற. இப்படி எம்பெருமானுடைய கருணை எல்லா இடத்துலையும் பிரசரிக்கிறது. அந்த பெருமாள் இந்த கருணா பிரவாகத்துக்காக ஏதான ஒரு பெரிய நாம ஏதான ஒரு காரியம் பண்ணணும் அப்படி யார் பண்றாளோ அவளுக்கு தான் அவ மேலதான் இந்த கருணா பிரவாகம் விழும்னு சொல்லி எதனா சொல்ல முடியுமான்னு கேட்ட, நாம பெறக்கூடிய பலனை நினைச்சு பார்த்தோம்னாக்க இதுக்காக நாம பண்ணக்கூடிய ஒரு கை கூப்புறதோ ஒரு சரணாகதியோ இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அதனாலதான் இதை நெருகேத்துக்கு கிருப்பேன்னு சொல்லி சொல்ற. அப்படி எம்பெருமானுடைய கிருப்பை இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்குன்னு கீழே சொல்லி சொன்னார். இப்போ பெருமாளுக்கே ஒரு விசாரத்தை கொடுக்குற ஒரு விஷயம் இருந்திருக்கு, அந்த விஷயத்தை பத்தி இப்ப பேசுறேன். நிரந்தர சந்ததாத்மா வாப்மாஹினமபத கோயமசிஞ்ச சக்தி.
யத்வத்கிருபாஜலதிமப்யதிவேலகேலம் உல்லங்கயத் உல்லங்கயத் யக்ருத பாசுரபாகதேயானே. இந்த ஜந்துக்களிடத்துல ஹை ஹந்த ஜந்துஷுன்னு ஒரு வேதனைப்படுறேன், நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நிலை. அந்த நிலையை பத்தி இப்ப சாதிக்கிற இந்த பாக்யஹீனர்கள் பக்கல்ல அந்த பெருமாளுடைய கிருபா பிரசரம்ன்றது அது சங்கோச்சம் ஆயிடுறதுதான். பாக்யம் பண்ணினவாளுக்கு தான் எம்பெருமானுடைய கிருபா பிரசரம்ன்றது இருக்க போறது, பாக்யம் பண்ணாதவாளுக்கு அந்த பெருமாளுடைய கிருபா பிரசரம் இல்லாத போயிடும், அதுக்கு ஒரு குறவு வந்துடும் சொல்லி சொல்ற. ஏன் எப்படி அப்படி கூட யாரானா பாக்யம் இருக்கவா? இல்ல கேட்கல, பாக்யம் இல்லாத கூட ஒருத்தர் போயிடுவாளா என்று சொல்லி சொன்ன, வாஸ்தவம் பாக்யம் இல்லாத போறவா எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்க, அவளை நினைச்சுண்டு சோக்கிச்சுண்டு சொல்ற வார்த்தை தான் இந்த வார்த்தை. இப்போ இன்னைக்கு ஒரு சுதினம், அற்புதமான ஒரு தினம். இந்த தினத்துல தேவப்பெருமாள் அவர் வீதி ஒரு நாள் என்று ஆழ்வார் பாரித்தா மாதிரி கருட வாகனாரூடராக அற்புதமாக சேவை சாதிச்சார். எங்கெங்கயோ இருந்த தேச விதேசத்துல இருந்தவாள்லாம் கூட இந்த தேவப்பெருமாளை இந்த கருட வாகனத்துல சேவிச்சுட்டு சமஸ்த பாப நிவர்த்தியும் ஏற்படுத்திட்டு போனார். இந்த கருட சேவைக்கே ஒரு விசேஷம் பிராத்தஸ்மரணீயமாக சொல்லச்சு, நித்தியம் காத்தால பிராத்த தூங்கி எழுந்த உடனே தியானம் பண்ண வேண்டியதாக ஆன்மீகத்துல சொல்லச்சு. கருட வாகனத்துல எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான தியானம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற. அங்க சொல்லச்சு கஜேந்திராழ்வானுக்கு அனுகிரகம் பண்ண எம்பெருமான தியானம் பண்ணணும்னு. அந்த கஜேந்திராழ்வானுக்கு அனுகிரகம் பண்றதுனுடைய ஒரு தாத்பரியம் என்னன்னா, ஆசிரித்தாளிடத்துல பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வியாமோகம், ஆசிரித்தாளுக்கு எந்த சன்னிவேசத்திலையும் எந்த சிரமமும் வரக்கூடாதுன்னுட்டு ஓடி ஓடி வர வரவ, அப்ப ஏற்பட்ட அந்த எம்பெருமான் இங்க ஆச்சரியமா ஆழ்வார் பிராகாரம்னு சொல்லி அங்க எழுந்தருளி ஆழ்வாருக்கும் எம்பெருமானாருக்கும் அனுகிரகம் பண்ணி அந்த சீசடாரி பிரசாதிச்சு அங்கேருந்து வெளியில ஏழச்சேயும் அற்புதமான ஒரு சேவை தொட்டையாச்சார சேவைன்னு சொல்லுவா. எங்கேயோ எழுந்தருளி இருந்த தொட்டையாச்சார் சுவாமிக்கு இங்கேருந்தே பெருமாள் சேவை சாச்சார் அப்படின்னாக்க, இருந்த இடத்துலயே பெருமாள் சேவை சாச்சார்னாக்க, அவர் அருளாள பெருமாள் தானே, அவரை வேற யார் என்ன சொல்ல முடியும். அப்படி ஒரு கிருப்பையோட எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமான். அந்த எம்பெருமான் இன்னைக்கு நான் வசதாக சாதாரணமா பாராயணத்துல போயிட்டு இருப்பேன், இன்னைக்கு என்னமோ தோணித்து பெருமாளுக்கு முன்னதான் போவோமே அப்படிதான் சேவிப்போமேன்னு பாதி தூரம் போன பிற்பாடு போன அந்த ஜனங்களுடைய ஒரு பக்தி இருக்க எனக்கு அப்படியே கண்ணில் ஜலம் வந்துடுச்சு. அத்தனை ஜனங்களும் பார்த்தோம்னாக்க தங்களால முடிஞ்சது தட்டுல வச்சுட்டு ஒரு நாட்டு சக்கரை தேங்காயை உடச்சி வச்சுட்டு கல்பூர் அரிசி பண்ணிட்டு அந்த வரதா வரதான்னு சொல்லி அந்த ஜனங்களுடைய பக்தி என்னன்னு சொல்லவே முடியல. இப்படி கூட இந்த கலிகாலத்திலையும் பக்தி இருக்கான்னு தோணும்படியாக இருந்தது. அதுவும் ஒரு விதமான அனுபவம் தான் அடியனுக்கு. அங்க போய் நிரந்தரம் நிர்விசேதஸ்துதின்னு இப்படி ஒரு பெருமாள் எழுறாருனாக்க இவரை சேவிக்காது இருக்கிறது வேற எதனா ஒண்ணு உண்டன்னா, இதை காட்டிலும் பெரிய பாக்கியம் வேற எதனா உண்டான்றத நமக்கு காண்பிச்சு கொடுத்த சுவாமி தேசிகனுக்கு பிரசாந்திச்ச அனுகிரகத்தோடு நாம சேவிக்கிறோம். இவ்வளவு விசேஷமா நடந்த இந்த உற்சவத்தை காஞ்சிபுரத்திலேயே இருக்கிறவா அன்னைக்கு இல்லம் இருக்க முடியாது போயிடுச்சுனாலோ, அல்லது இருந்துட்டும் பெருமாள் சேவிக்கணும்ன்ற எண்ணம் இல்லாத போயிடுச்சுனாலோ, இல்லாத பிம்மால ஏழ்றே தூங்கிருந்தான்னாலோ, ஏதோ பண்ணியிருந்தான்னாக்க அந்த சேவையை சேவிக்காத போயிட்டான்னாக்க அவனை காட்டிலும் பாபிஷ்டன் லோகத்துல யாருமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அததான் சொல்றார் இந்த இடத்துல. ஹைஹந்த ஜந்துஷு நிரந்தர சந்ததாத்மா பாப்மாஹினாமபத கோஜமச்சிந்திய சக்தி.
இந்த பாபத்துக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி இருந்துன்னு இருக்கும். அசிந்திய சக்தின் நாம மனசால கூட எண்ணி பார்க்க முடியாததான ஒரு சக்தி இந்த பாப்மாவுக்கு இருக்கு. இது எப்படி இவ்வளவு அசிந்திய சக்தி ஏற்படுறதுன்னு தெரியல. ஹந்தான்னு சொல்லி சொல்ற நல்ல விஷயத்துல நாம நினைச்சு பார்க்கிறோம், அது வேற விஷயம். தீய விஷயத்திலையும் இதுக்கு மேல இருந்துருக்கு அந்த இருக்கு. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், எல்லாம் ஆழ்வானுடைய திருவுள்ளத்தை தன் திருவாக்கால சாதிக்கிறார். அது ரெண்டும் சேர்த்து சேர்த்து அனுபவிச்சுமானாதான் சுவாரஸ்யமா இருக்கு. கருணே துரிதேஷும் மாமகேஷும் பிரதிகாரம் தர துர்ஜயேஷு கிண்ண கவச்சாயிதயாத்வயைவசார்ங்கி விஜயஸ்தானமுபாஸ்ரிதோ வ்ருஷாத்ரிம். பெருமாள் திருவேங்கடமுடையாக அர்ச்சாமூர்த்தியாக திருமலையில எழுந்தருளி ஒரு சங்கல்பம் பண்ணுகிறேனான். எவ்வளவு பாபம் பண்ணிந்தவனாக இருந்தாலும் கூட அவளெல்லாம் கூட ரட்சணம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணுகிறேனான். அந்த கிருபா கட்டாட்சம் நம்ம மேல விழத்துக்கோசரம் பார்த்தா கூட என்னுடைய பாபம் இருந்திருக்க அதுல பெருமாளையே தோக்கடிச்சுடுற அளவு பாப்பமா நம்மளுடைய பாப்பம். மாமகேஷு துரிதேஷு நம்மள மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவாள் சுவாமி எல்லாத்தையும் தன்னைதான் சொல்லிப்பே, வேற யாரையும் சொல்ல மாட்டேன். மாமகேஷு துரிதேஷு என்ன மாதிரி இருக்கிறவாளுடைய பாப்பங்களை நாம கணக்கு போட்டு பார்த்தோம்னாக்க இதை எப்படி போக்கடிக்கிறது எப்படி போக்கெடுக்கிறதுன்னு தெரியாத பெருமாளே முழிக்கிறேரான், திக்குமுக்காடி போயிடுறேரான். துரிதேஷு மாமகேஷு பிரதிகாராந்தர, இதுக்கு என்ன பிரதிகாரம் பண்றதுன்றது தெரியாத துர்ஜயேஷு கின்னஹான்னு பெருமாளே என்ன பண்றதுன்னு தெரியாத முயற்சின்று நிக்கிறேனா. இப்படி நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பாபம் பராக்கிரமித்து மருகத்தின்னு பாபம் பெருமாளுடைய ஒரு கருணையே கூட ஜெயிக்கிறதுக்கு உண்டானதாக இருந்திருக்கு. இது நம்மளிடத்துல நிரந்தரமாக இருக்கு, இப்பதான் வந்திருக்குன்னு அர்த்தம் இல்ல. ஜென்ம ஜன்மாந்தரமாக நமக்கு இருந்திருக்கு, இது வியாபிச்சு இருந்திருக்கு. ஹந்த ஜந்துஷு நிரந்தர சந்ததாத்மான்ற அது நிரந்தரமாக இருக்கிறது. சந்ததம்னாக்க தொடர்ச்சியோட இருந்திருக்கு. ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு கொஞ்ச நாள் பாப்பம் இல்லைன்றது இல்ல. இது மனசார நாம நினைச்சு பார்த்தோம்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் விஷயத்திலையும் இதுதான் சத்தியம். ஆனா நாம நினைச்சுப்போம் நாம என்னமோ ரொம்ப ரொம்ப நிறைய பாக்கியசாலி புண்ணியம் பண்ணிருக்கோம் அப்படி இப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நிறைய நம்மளுடைய பாப்பம் இருக்க நம்மளை போட்டு அமுக்கின்றே தான் இருந்துட்டு இருக்கு, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அப்போ பாப்மாகினாம கோயம் அச்சிந்திய சக்தின்னு அந்த பாப்பாவும் பாப்பத்தினுடைய சக்தியை எண்ணிக்கை பார்க்க முடியாததாக இருந்திருக்கு. அப்ப ஏற்பட்டதான பாப்பம் இருக்கு. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத இருக்கார். அப்ப திருவேங்கடமுடையானுக்கு ஒரு பெரிய ஒரு சகாயம் பண்றார் தயாதேவி. கவசாயி தயாத்வயைவசார்ங்கி விஜயஸ்தானமுபாஸ்ரிதோ வ்ருஷாத்ரிம். கவசாயி தயா ஒரு அற்புதமான கவச்சம், அபேத்திய கவச்சம். எவ்வளவு பாபம் பண்ணிருந்தா கூட அந்த பாபங்கள்லாம் அந்த பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்க கூடியதாக, பாபங்கள் எல்லாம் ஒண்ணுமில்லாத பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிறது. பாபங்கள் தானே பெருமாளோட சண்டை போடுறது, அந்த சண்டை போடுற பாபம் மொத்தம் ஒண்ணுமில்லாத பண்ணக்கூடிய ஒரு கவச்சத்தை சாத்தின் இருக்கிறோம். மகாபாரதத்துல ஒரு பிரகரணம், ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம் அந்த இடத்துல அபிமன்யு வதம் முடிஞ்சு போயிட்டு இருக்கு. அபிமன்யு வதம் ஆன உடனே அர்ஜுனன் ஒரு சபதம் பண்றான், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஜெயதரசன வதம் பண்ணாத போயிட்டாக்க நான் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இது வந்து எல்லா அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு புத்திர சோகத்தினுடைய ஒரு பராகாஷ்டை, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அவன் பார்த்துக்கு வரான் துரோணாச்சாரவர், முன்ன துரோணாச்சார் நின்னு இருக்கார் அங்க. அவரை பார்க்கிற இவர் சண்டை போடுறாரு, சண்டை போட்டா அவருக்கு ஒரு திருவடியில ஒரு ரெண்டு மூணு அம்ப போட்டு பிரணாமம் பண்ற மாதிரி பண்ணிட்டு அவர் சண்டையை பத்தி லட்சியம் பண்ணாத ஒரு பக்கமா பிரதட்சணமா அவன் தாண்டிட்டு உள்ள பட்டே போயிட்டான்.
அங்கேருந்து துரியோதனம் வரான். கொஞ்ச நாள் கேச்சு துரியோதனம் வந்து சொல்றான், உமக்கு நீர் இப்போ என்ன பீஷ்மருடைய வதம், அதான் பீஷ்மர் கீழே விழுந்த பிற்பாடுதான் அபிமன்யு வதம்ன்றது நடக்கிறது. இப்ப அப்ப பீஷ்மர் இல்ல, அப்ப துரோணாச்சார் தான் சேனாபதியா இருந்தேன், எனக்கு சேனாபத்தின்னு நீ பேர் வச்சிருந்து அர்ஜுனுடைய பட்சபாத்தியா நீர் இருந்துருக்க, அவர் நீர் கணக்கு முழு வீச்சுல நீர் சண்டை போட்டிருந்தேன்னா அர்ஜுன் எப்படி அண்ணண்ட போக விடுவே, நீர் சண்டை போடல ஆகையால போயிட்டான் அப்படின்னு. இந்த மாதிரி நான் இப்ப சேனா முகத்துல இருக்கேன், இந்த இடத்த விட்டுட்டு நான் அண்ணண்ட போனேன்னா சேனை மொத்தம் கலைஞ்சு போயிடும், ஒண்ணும் இல்லாத ஆயிடும், நீ போய் அவனோட சண்டை போடு, உனக்கு ஒரு காரியம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு அற்புதமான ஒரு கவச்சத்தை கொடுத்து இந்த கவச்சத்தை மாட்டின்ட்டு போனேனாக்கா அர்ஜுனுடைய அம்பு என்ன இந்திரனுடைய வஜ்ராயுதமே வந்தா கூட ஒன்னும் ஆகாதுன்னுட்டு அவனுக்கு கவச்சத்தை போட்டு கொடுத்தனுச்சேரான். அந்த கவச்சத்தை மாட்டிண்டு துரியோதனம் போய் அர்ஜுனன் எங்க இருக்கானோ அங்க போய் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அர்ஜுனன் பிரமாதமா சண்டை போடுறான், ஒவ்வொரு அம்பும் துரியோதனம் மேல விழுந்தா அந்த அம்பெல்லாம் கீழே தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துடுறதான். அப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறான் கண்ணா. அர்ஜுனா உன்னுடைய பிரயாசம் எதுவுமே பலிக்க போறதில்லை, நீ இப்ப இந்த கவச்சம் படாத இடம் எது இருக்கோ அதை பார்த்து நீ அடிச்சியானாக்கா அப்ப துரியோதனம் பட்டு போயிடுவான். அப்ப நீ அந்த கவச்சம் படாத இடம் என்னன்றத பார்த்து உடம்புல என்னன்றத பார்த்து அப்படின்னு. நான் இந்த நகத்துக்கு நடுவுல, இந்த நகத்துக்கும் விரலுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சந்து இருக்க, அந்த ஸ்தலத்துல கவச்சம் கிடையாது. அப்போ அந்த இடத்த பாட்டு அடிச்ச ஆரம்பிச்சானா அர்ஜுனன், ஏன்னா அவனுக்கு குறி பார்த்து பண்ண தெரியும், அவன் ஓடியே போட்டான் அப்படின்னு சொல்லி மகாபாரதத்துல வருது. அதாவது இந்த கவச்சத்தினுடைய மகாத்மிய கவச்சம் இப்படி இருந்ததுன்னாக்க, ஆனா பெருமாள் திருமேனியில நகம் போற இடம் கூட விட்டு வைக்கல, எல்லா இடத்துலயும் இந்த தயாதேவி ஆகிற கவச்சம் பிரசரிச்சுட்டுதான் இருந்துருக்க. இன்னைக்கு நிருசிம்ம ஜெயந்தி, அந்த நிருசிம்ம ஜெயந்தியில அந்த பெருமாள் நகத்திலையும் கூட எல்லாரும் சொல்லுவா அந்த நகம்ன்றது கிருண்யகசிப்புவை வதம் பண்றதுக்காக ஏற்பட்டதுன்னு, வதம் பண்றதுக்கு இல்லை அவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக ஏற்பட்டது. அந்த நகாகிரத்திலையும் பெருமாளுடைய கருணை இருந்துதான் இருந்துருக்கா, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்ப சொல்ற பாப்மாகி நாம பார்த்தா கோயம் அச்சிந்திய சக்தி, அப்ப என்னதுன்னு தெரியலையே, இப்படிப்பட்ட ஒரு அச்சிந்தியமான ஒரு எண்ணத்தை உடையதாக இருந்துருக்க, நான் என்ன சொல்லுவேன்? அகிருதம்ன்றது வரைச்சே சாஸ்திரங்களை வேதத்துல சொல்லிருக்கு, மத்தியம் பிரபன்ன பிரதி பிரயச்சதின்னு. ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா அவன் கொல்ல தகுந்தவனாகவே இருந்தாலும் கூட அவனை விட்டு கொடுக்க கூடாது, அவனை ரட்சணம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சாஸ்திரம் நமக்கு காண்பிச்சு கொடுத்த வழியில சரணாகதி பண்றதுக்கு, ஏன்னா மின் ஸ்லோகத்திலேயே சொல்லி சொன்னார், சாஸ்திரம் தானே முக்கியமா இருக்கு, பெருமாள் தன்னுடைய கருணையினால தானே சாஸ்திரத்தை காண்பிச்சு கொடுத்தேன்னு சொல்லி அது காண்பிச்சு கொடுத்ததுனால அந்த சரணாகதி இருக்க, அந்த சரணாகதின்ற உபாயத்தை செய்யாத ஒரு பாக்யஹீனாளாக இருந்தான். எத்தனையோ பேர் பெருமாள் இந்த கோச்சிண்டு பெருமாளை சேவிக்காது இருப்பா, எனக்கு இந்த பெருமாள் வேண்டாம் அப்படின்னு சொல்றா. அது யார் பண்றா அப்படின்னு கேட்டா அவ பாக்யஹீனா, வேற என்ன சொல்ல முடியும்? பெருமாள் எனக்கு என்ன பண்ணிட்டேர், எனக்கு என்ன பண்ணிட்டேர், நான் பண்ணிட்டேன் பெருமாளுக்குன்னு சொல்றா. நாம ஒன்னும் பண்ணல பெருமாளுக்கு, பெருமாள் எல்லாம் நமக்கு பண்ணிட்டு இருக்கு. அந்த பண்ணத்துல வரைச்சே இதை நினைக்காத பெருமாள் எனக்கு என்ன பண்ணிட்டேருன்னு திருப்பி கேட்கிறவாளும் இருந்துருக்க, அவளை பார்த்து சொல்ற வார்த்தை தான் இதெல்லாம். ஆகையால அந்த சரணாகதி பண்றதுக்காக ஒரு வியாஜ சாபேட்சமாக இருந்துருக்கு பெருமாளுடைய கிருப்பை நம்ம மேல படுறதுக்கு. ஒரு கை கூப்பினா போறோம், ஆழ்வானே சாதிக்க பட்டர் சாதிக்கிற தாயார் விஷயத்துல கஸ்மைச்சது அஞ்சலி பரம் பகதே வித்தீரியன்னு, எங்கேயான போறோம் உத்தரவு வீதி வழக்குவ வடக்கு மழை உத்தர வீதியில கோபுரத்துட்டு போனான்னா, அப்படி உள்ள நுழைஞ்சி ஒரு தாயாரு கை கூப்பிட்டான்னா அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தாயார் சித்தமாக இருந்துருக்கா. இப்படி பெருமாளும் சித்தமாக இருந்துருக்கு. அப்படி இருந்தும் கூட ஒத்த அந்த பெருமாளுடைய கிருப்பைய, அந்த அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாக்யஹீனனா ஒருத்தன் இருந்துட்டான்னாக்க அவனை என்னன்னு சொல்றதுன்றது தான் தெரியும். இதுலதான் அதுக்காக தான் அப்படியே இன்னைக்கு விஜ்ஞாபனம் பண்ணின்றது.
இப்படி ஒரு பெரிய ஒரு மகோத்சவம் ஜனங்கள் மொத்தம் பார்த்து இப்படி எல்லாம் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கவாள்ல, இங்கேயும் ஒரு பகுதி மனுஷர்கள் இருக்கதான் இருக்கா, இந்த கருடோத்சவத்தை சேவிக்காதவாளும் இருக்கதான் இருப்பா, எங்கேனா இல்லைன்னு சொல்ல முடியாது. அவள் மாதிரி ஒரு பாக்கியஹீனால் யாருமே இல்லைன்னு தான் சொல்லி சொல்லணும். இன்னும் கேட்டா மனசார எங்கேயோ இருந்துட்டு கருடோத்சவத்தை இன்னைக்கு போக முடியாத போயிடுத்தேன்னு நினைச்சா கூட அவளுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்றேன், அவளை பத்தி நாம விசாரப்பட வேண்டாம். ஆனா இருந்துட்டு சேவிக்காத போனவாளை பத்தி தான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. எஸ்வத்ருபா ஜலதீமா பிரதிவேல கேலம், அந்த பெருமாளுடைய கருணை வெள்ளம் அதிவேல கேலம் கரை புரண்டு ஓடுறது, இவாளுக்கு தான் அவளுக்கு தான்றது ஒண்ணுமே கிடையாது, எல்லாருக்கும் போடுறது. அப்ப சொல்லச்சு இப்படிப்பட்ட ஒரு கிருப்பைய நாம பெறாத ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான்னாக்க அவனை என்னன்னு சொல்றதுன்னு ஆழ்வான் அந்த கிருப்பையினுடைய மகாத்மியத்தை சொல்றதா இல்ல இவன்களுடைய ஒரு தௌர்பாகியத்தை சொல்றதா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலையேன்னு ஒரு பிரமிச்சு போய் நிக்கிற இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் ஆழ்வானாலதான் சொல்ல முடியும். ஹைஹந்த ஜந்துஷு நிரந்தர சந்ததாத்மா பாப்மாஹி நாமபத கோயம் அச்சிந்திய சக்தி யஸ்வத் கிருபா ஜலதிம பிரதிவேல கேலம் உல்லங்கயத்ய கிருத பாசுர பாகதேயானே. இது பாப்பம்னு சொன்னதுனால இந்த ஸ்லோகமும் அடுத்த ஸ்லோகத்தையும் ஒரே மாதிரியான அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்துல இருக்கிற அர்த்தத்தையும் சேர்த்து அனுபவிச்சோமானாதான் இந்த உபன்யாசம் நிறைவேறதாக ஆகும். இங்க சொல்லப்பட்ட பாப்பங்கள்ல எந்த பாப்பம் வரவிட்டாத பண்றதுன்னா பாகவத அபச்சாரம் தான் சொல்லு. நாம பண்ற பாகவத அபச்சாரமுக்க முக்தி பலானயம சதவஸ்தாவதே சதவஸ்தாவதேன்னு சூத்திரமே பிரம்மசூத்திரமே சொல்றது. இப்ப என்ன பண்றான், இப்ப சாதாரணமா பக்தி யோகம் பண்ணாக்க அந்த சரீராவசானத்துல மோட்சம் வருமானன்னு ஒரு கேள்வி. அநியமகா அப்படின்னு சொல்ற, சரீராவசானத்துல மோட்சம் வரலும் வாஸ்தவம், சரீராவசானத்துல மோட்சம் வரலாம், பிராரப்த கர்மா கணக்கு இன்னொரு சரீரம் இருக்கும்படியாக பிராரப்த கர்மா இருந்ததுன்னாக்கா இங்க துலாதர தர்ம வியாதர இவா விஷயத்துல அவளுக்கெல்லாம் பக்தி யோக சித்தி ஏற்பட்டா கூட பிராரப்த கர்மா இன்னொரு ஜென்மா இருக்கும்படியாக பண்ணதுனால இன்னொரு ஜென்மால இருந்து அதுக்கப்புறமா அவ மோட்சத்தை பெற்றாள்னு எல்லாம் சொல்லிருக்கு. இப்ப பக்தி யோகம் பண்றவாளுக்கு மோட்சம் வருமா நியமன்னா பிராரப்த கர்மாவை பொறுத்துதான் இருக்கு. அந்த பிராரப்த கர்மா எந்த சரீரத்தோட முடிவடைகிறதோ அந்த சரீரத்துல அவளுக்கு மோட்சம் வருதுன்னு சொல்லி சொல்ற. அதுவே கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். எப்போ எக்ஸ்டெண்ட் ஆகும்னா இவ கணக்கு பாகவதாபச்சாரம் பண்ணாள்னாக்க அநியமகா பிராரப்த கர்மா இருந்தது, அதுவும் இன்னும் தள்ளி போய் இன்னொரு ஜென்மா இன்னொரு ஜென்மா கழிச்சு தான் வருமா அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ இந்த பாகவதாபச்சாரத்தினுடைய பிரபாவம், அதாவது இது எவ்வளவு தூரத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறதுன்றத பாத்துக்கணும். அததான் சொல்லி இந்த இடத்துல மறுபடியும் சொல்லி சொல்ற. யத் பிரம்ம கல்ப நியுதானுபவேப்யநாஷ்யம் தத்கல்பிஷம் ஸ்ருஜதி ஜந்துரிஹ க்ஷணார்த்தே ஏவம் சதா சகல ஜன்மசு சாபராதம் சாம்யஸ்யஹோ தத்பிசந்தி விராம மாத்ராத். இப்ப நாம பண்ணின பாபத்தை மாத்திரம் அந்த பாபத்தினுடைய தாக்கத்தை மாத்திரம் சொல்லிட்டா கருணையினுடைய பிரபாவத்தை சொன்னதா ஆகாது. ஏன்னா இது கருணையே தோத்து போயிட்ட மாதிரி விஷயத்தை தான் நாம சொல்றதா ஆகும். எப்பவுமே பெருமாளுடைய கருணை தோத்ததே கிடையாது. அப்ப என்ன பண்றதுன்னா அடுத்த ஸ்லோகத்துல அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லிட்ட. இப்ப மறுபடியும் நம்மளுடைய பாபத்தினுடைய பிரபாவத்தை சொல்ற. யத் பிரம்ம கல்ப நியுதானுபவே பிரணாசியம், ஒரு பிரம்மமானத்துல அதுல ஒரு நியதம் அயுதஞ்ச நியதஞ்ச பிரயுதஞ்ச அற்புதஞ்சன்னு சொல்லச்சே, ஆயிரம் பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கு மேல வர்றது நியுதம்ன்றது, இன்னொரு சைபர் கூட சேர்த்தோம்னா அது லட்ச வருஷம். பிரம்மமானத்துல லட்சம் வருஷம் நரகானுபவம் பண்ணினாக்க கூட அந்த பாபம் மாளாது. அவ்வளோ பெரிய பாபம் பண்றதுக்கு
நாம எவ்வளவு நாழி எடுத்துக்கிறோம் அப்படின்னா தத்கல்பிஷம் சிருஜதி ஜந்துரிஹக்ஷணார்த்தே அரக்ஷணத்துல அவ்வளவு பெரிய பாப்பத்தை நாம பண்ணிருக்கோம். இப்படி பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி எத்தனை அரக்ஷணங்களை எவ்வளவு பாப்பம் பண்ணிருப்போம் நாம, அந்த பாப்பெல்லாம் எப்படி போறது போகுமா? எல்லாருக்கும் நமக்கே அவங்க மனசாட்சி உதைக்கும், நான் இப்படி எல்லாம் பாப்பம் பண்ணிருக்கேனா, இப்படி எப்படி பாப்பம் பண்ணிருக்கேனா, இது எப்படி போறது, இப்படி எப்படி போகுமா போகுமா, ஒரு சரணாகிதி பண்ணிட்டா போகுமா, அத பெருமாள் எப்படி பொறுத்து பேர் பொறுத்து பேர்னு தெரியாத முயற்சின்னு இருக்கிற ஒரு சன்னிவேசம் அது. ஏவம் சதா சகல ஜன்மசு சாபராதம்னு, இந்த ஜென்மால போன ஜென்மால என்ன பாப்பம் பண்ணிருக்கோம்னு நமக்கு தெரியாது, இந்த ஜென்மால நாம பண்ணிருக்கிற பாப்பம்லாம் நமக்கு தெரியும், இந்த ஜென்மால பண்ணின பாப்பமே பிரம்மமானத்துல லட்சம் வருஷம் அனுபவிச்சா கூட மாளாததாக இருக்கக்கூடிய நரகானுபவத்தை கொடுக்கக்கூடிய அவ்வளவு பெரிய பாப்பமா இருந்திருக்கு. இதுலயே இந்த ஜென்மால எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கோம், போன ஜென்மால எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கோம், இவ்வளவு பாப்பங்களையும் போக்கடிக்கிறது அப்படின்னு சொன்னா அது எப்படி போகும் போகும்? அனுபவித்து மகௌகம் நாளம் ஆகாமி காலகா பிரசமித்து மசேஷம் நிஷ்கிரியாபிர் நசக்கியம்னு அங்கேயும் மறுபடியும் தயாதேவியினுடைய இது வராது, சுவாமி தேசிகனுடைய சேசுக்தியை கொண்டு வராது, சொல்லவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பாப்பத்தை எப்படி போறதுன்னா சரணாகிதி தீபிக்கையில இதே பதத்தை பிரயோகம் பண்ணி சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். ஜந்துரிக க்ஷணார்த்தேன்னு சொல்லச்சு, இந்த அரக்ஷணத்துல பண்ணக்கூடிய பாப்பம் பிராபத்தை வந்து சொல்லி சொல்றார். இது வந்து அந்த என்னுடைய பாப்பம் உன்னை ஜெயிக்க கூடாதுன்னு அந்த இடத்துல பிரார்த்தனை பண்றார் சரணாகிதி தீபிக்கையில. அந்த ரீதியில பாக்கணும், அந்த க்ஷமன்றது இருக்க பெருமாள் இடத்துல ஒரு இருக்கக்கூடிய இதுவும் க்ஷமையும் கருணையினுடைய அந்த கிருபா ஒரு அவஸ்தாந்தராபத்து அவஸ்தாந்தரம் வேறு ஒரு நிலைதான் க்ஷமன்றது. பிரத்யேகமப்த நீதைரபி துர்வியபோகான்னு பிராப்தே விபாக சமயே ஜனிதானுதாபாத்னு பூஸ்துதியில சொல்லி சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ஒன்னும் பண்ணுவானா, நீ ஏதோ பெருசா பண்ணணும்னா அனுதாபம் வந்தா போருமா? அதை எங்கேருந்து பிடிச்சு வந்தேன்னா இங்கேருந்து தான் பிடிச்சு வந்திருக்கார், ஆழ்வான் சீசுக்தியில இருந்தா அதை குணம் வந்திருக்கார், வேற எங்கேயும் போல. அது ஏவம் சதா சகல ஜென்மசு சாபராதம் சாமியோ அஹோ சாமியசி, சகல ஜென்மாவிலையும் பண்ணத்தையும் கூட நீ மன்னிச்சுடுற, எப்ப மன்னிக்கிறேன்? ததபிசந்தி விராம மாத்திரம், அங்க ஒரு கிளாஸ் போட்டுடுறேன், இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்றது போடுறேன். அந்த தப்பு பண்ணிட்டே இருந்தா அது பண்ண முடியாது. அனுதாபாத்து உபரமாத்து பிராயஷ்டித்தோன் காத்து பிராயஷ்டித்தாத்துன்னு சொல்லி கால் கால் பங்கா போய் அது மொத்த பாப்பத்தையும் போக்கடிக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த பூமி பிராட்டியும் பெருமாளுமா சேர்ந்து இருந்துருக்கிற இவாள்லாம் திவ்ய தம்பதிகள் என்ன பண்றன்னா அபிசந்தி விராம மாத்திரம், இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுட மாத்திரத்தினாலேயே அவளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிச்சு அனுகிரகம் பண்றார் அப்படின்னா அப்ப பெருமாளுடைய கிருபை என்னன்னு சொல்றது எதுவுமே சொல்ல முடியாது. அப்ப ஏற்பட்ட அந்த எம்பெருமானுடைய கிருபை அதுல இப்ப நாம பண்ண வேண்டிய ஆழ்வான் நமக்கு தெரிவிக்கிற ஒரே ஒரு விஷயம்தான் அந்த பெருமாளுடைய தயா பிரவாகம் வெள்ளமிட்டு ஓடுறது. அது எங்கேயான ஒரு மூலையில நின்று தொதீட்சண சுதா சிந்து வீதி விட்சேப சீக்கிரை காருண்ய மாருதா நீதை சீதளை ரபிழிஞ்சமாம்னு அந்த திவல நம்ம மேல விழும்படியான எங்கேயான ஒரு மூலையில நின்றுட்டுமானாக்கா போறோம். பிராயோதயே தொதனுபாவ மகாம்புராசோ பிராச்சேதச பிரபுதையோபி பரம் தடஸ்தான, அந்த பெருமாளுடைய கிருபை ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை பத்தி சொல்றதுக்கு வால்மீகி முதலிய மகர்ஷிகள்லாம் கூட ஓரத்திலேயே ஒதுங்கி நிக்கிற, நம்மளால ஆகாது நம்மளால ஆகாதுன்னு. அப்ப பெருமாள் எப்படியோ ஒரு பிரகாரத்துல நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு சித்தமா இருந்துருக்கு. அந்த கிருப்பைய உதறி தள்ளாத அந்த திவல நம்ம மேல விழும்படியாக நாம நடந்துக்கணும்ன்றதான் ஆழ்வான் இந்த ரெண்டு ஸ்லோகங்களாலையும் சாதிக்கிற. அந்த ரீதியில இன்னைய தினத்துல அந்த தேவப்பெருமாளுடைய கருடோத்சவத்தை சேவிச்ச அந்த ஈர நெஞ்சத்தோட கூட உங்களோட இந்த உபன்யாசத்தையும் பகிர்ந்து கொண்டு என்ன பாக்கியம் கிடைச்சது. அந்த தேவபெருமாளுடைய கட்டாட்சம் திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் அந்த கருணா லவலேசம் நம்ம மேல விழணும், அது இருந்தா போருன்ற எண்ணம் நமக்கு
இருந்து அதுதான் பிரார்த்தனை பண்ணணும். அப்படி பிரார்த்தனை பண்றதுக்கு நாம அந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு தான் காத்துட்டு இருக்கார் அந்த எம்பெருமான். ஆகையால அவருடைய கட்டாட்சம் கண்டிப்பா நம்ம மேல விழும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. எல்லாருக்கும் அந்த தேவபெருமானுடைய அனுகிரகம் வரணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். ஹைஹந்த ஜந்துஷு நிரந்தர சந்ததாத்மா பாப்மாஹி நாமபத கோயம சிந்த சக்தி யஸ்வத் கிருபா ஜலதிமப்யதி வேல கேலம் உல்லங்கயத்ய கிருத பாசுர பாக தேயானே யத் பிரம்ம கல்பனயுதானுபவேப்யநாஸ்யம் தத்கில்பிஷம் ஸ்ருஜதி ஜந்துரிஹ க்ஷணார்த்தே ஏவம் சதா சகல ஜன்மசு சாபராதம் சாம்யஸ்யஹோ ததபிசந்தி விராம மாத்ராதி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.